வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக சென்னை முழுவதும் மழைநீர் தேங்கும் இடங்களில் வடிகால் அமைக்கும் பணிகள் தீவிரம். சென்னையில் 4 இடங்களில் மழை வெள்ள சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. ஆவடி நரிக்குறவர் மக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரை. தங்களுக்கு எஸ்டி சான்றிதழ் வழங்க வேண்டும் என முதலமைச்சரிடம் மாணவிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் ஒரு வாரத்தில் நேரில் வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தமிழக சட்டப்பேரவையில் 2022-23 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை நாளை தாக்கல். மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள நெடுஞ்சாலை திட்டங்களை விரைவுபடுத்த கோரிக்கை. ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரியிடம் பரனூர், சென்னசமுத்திரம், வானகரம் உள்ளிட்ட 5 சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரிக்கை வைத்துள்ளதாக தமிழக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஏவா வேலு டெல்லியில் பேட்டி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியில் மாற்றுத்திறனாளியை தாக்கியதாக புகார். 3 காவலர்கள் அதிரடி பணியிடை நீக்கம்.